ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே மேசல் மேஜிக் அண்ட் மசில் சீசன் 1 எபிசோட் 11. அப்படி நீங்க மத்த எபிசோட்ல பாக்கல செய்யணும், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா டெய்லி வீடியோ போட முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம மேஷ தான் காட்டுறாங்க, அவனும் ஏவலோட ரூமுக்கே வந்திருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஏவலே ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். ஏன்னா இவன் ஏபிசிய தோக்கடிச்சிட்டான். இவன் என்ன நினச்சிருந்தானா, நம்ம ஏபிசை யாராலேயே தோக்கடிக்க முடியாது, அதாவது நம்ம ரெயினை தவிர. ஏன்னா ரெயின் வந்து டிவைன் மிஷினரி, அவங்க கையில் நிறையவே பவர் இருக்கு. அவனை தவிர வேற யாராலையும் நம்ம ஏபிசை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிருந்தான். ஆனால் இவனோட ஈவலையே தோக்கடிச்சு இவன் இங்கே வந்திருக்கானா, இவனுக்கும் டிவைன் மிஷினரி அளவுக்கு பவர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏவிலும் நம்ம மேஷை பார்த்து சொல்கிறான், உன்னை பார்த்தா நல்லாவே கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து உன் கையில் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பேன், இந்த ஹியூமன்ஸ்லாம் ஒரு பீஸ்ட்டுன்னு. அதே மாதிரி இந்த லோ ஏஜென்ஸில் இருக்க ஆளுங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால நான் அவங்கள அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேன். என்னதான் அவங்க லோ ஏஜென்ஸில் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாமே கிடைக்கும், இருந்தாலும் அவங்க அதெல்லாம் யூஸே பண்ணிக்க மாட்டாங்க. இதனால தான் இந்த சொசைட்டியில் அவங்கள மாதிரி ஆளுங்க இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இதை கேட்ட நம்ம மேஷம், ஏய் நீ சொல்கிறத பார்த்தா நீ யாரை சொல்கிறன்னு நல்லாவே தெரியுது, இப்போ இந்த உலகத்தில் இப்போ யாரால மேஜிக் யூஸ் பண்ண முடியலையோ அவங்கள தானே நீ சொல்கிற. ஆமாம் மேஷ், நீ வந்து கரெக்டாக தான் சொல்கிற, எனக்கு அந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்கவே பிடிக்காது. இதனாலேயே நான் டிவைன் மிஷினரியாக அடைஞ்சவனே நான் அவங்கள தூக்க போகிறேன், அதாவது அவங்கள தனியாக ஒதுக்கி வைக்க போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு நம்ம மேஜிக்கல் உலகத்தில் வாழ்கிறதுக்கு டிசர்வே இல்லை, அதனால தான் நான் அவங்கள தனியாக ஒதுக்கி வைக்க போகிறேன், நான் டிவைன் மிஷினரியாக அடைஞ்சவனே. அதே மாதிரி ஒன்று விஷயத்த சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி யாருக்கு எல்லாம் மேஜிக் ரொம்பவே கம்மியாக இருக்கோ, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு மேஜிக்கை யூஸ் பண்ண வரலையோ, அவங்களையும் நான் தனியாக பிரிக்க போகிறேன். இதெல்லாம் கேட்ட நம்ம மேஷே அவனோட பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு பார்க்குறான். இவன் சின்ன பையனாக இருக்கும் போது இவங்க அப்பா தான் ஏற்று வளர்த்துருப்பாரு. இவனும் யோசிச்சு பார்க்குறான், இவன் வந்து சின்ன பையனாக இருக்கும் போது இவங்க அப்பா தான் இவனுக்கு ஷெல்டரும் தந்திருக்காரு, அதுவும் இல்லாமல் இவன் வளர வளர இவனுக்குன்னு க்ரீம் பஃப் எல்லாம் வாங்கி வாங்கி தருவார். கடைசியில் நம்ம மேஷை பார்த்து அவர் ரொம்பவே ப்ரௌடானார், என்ன தான் அவன் கையில் மேஜிக்கே இல்லைனாலும். நம்ம மேஷம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஏ எவில் நீயும் நானும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது போல், ஏன்னா உன்னோட வழி வந்து தப்பான வழி, அதனால நீயும் நானும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. இது கேட்டு நம்ம ஆவிலும், அப்போனா நீ என் டீமுக்கு வரமாட்டேன், அப்போ உன்னையும் நான் காலி பண்ணோம், உன்ன மாதிரி இன்ஃபீரியர் ஜீன்ஸை கூட நான் விட்டு வைக்கக்கூடாது இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணுறான். இதனால் அங்கே நிறையவே டால்ஸ் நம்ம மேஷ் மேலே தாக்குது. இந்த சைடு நம்ம லவ் தான் கட்டுறாங்க, அவளும் இந்த சைடு தான் வந்துருக்கா. அவளும் நம்ம ஏவிலோட ரூமுக்கு வரா, அங்கே பார்த்தா டோர் வஞ்சிருக்கு. அவளும் என்னடா நடக்குது அப்படின்னு உள்ள பார்க்குறா, பார்த்தா நம்ம மேஷுக்கும் அந்த டாலுக்கும் சண்டை நடக்குது. இதை பார்த்து நம்ம லவ்வே ரொம்பவே ஷாக் ஆயிடுறா, ஐயோ நான் வந்து தெரியத்தனமாக இங்கே வந்துட்டேன் போல, ஏன்னா தப்பான டைமிங், இங்கே வந்து ஆல்ரெடி சண்டை போகுது, நம்ம நடுவில் வந்து அவ்வளோதான். இதனாலேயே அவளும் அங்கேயே நின்றுருக்கா. உள்ளே நம்ம மேஷம் அந்த டாலை அடிச்சுன்னு இருக்கான், அதை அடித்து உடைக்கும் போது உள்ளேருந்து ஏதோ ஒரு லிக்விட் வருது. இதை பார்த்து ஏவில சொல்கிறான், ஹேய் அது என்னதுன்னு தெரியுமா, அதுதான் ஆசிட், அது உன் கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். இதை கேட்ட நம்ம மேஷம், ஆ சரி இது சொன்னதுக்கு தேங்க்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த டாலோட மண்டியை பிடிக்கிறான். அவனும் அந்த மண்டியை பிடிச்சி ஒரு பவுலிங் பால் மாதிரி தூக்கி போடுறான். இதனால நம்ம மேஷே அந்த டாலை தொடாமையே அந்த டாலை எல்லாத்தையும் அடித்து போட்டுடுறான். இதை பார்த்து நம்மளவே ரொம்பவே ஷாக் ஆயிடுறா, ஏன்னா இவன் அந்த டால்ஸை தொடாமையே தோக்கடிச்சிட்டான், அதுவும் வெறும் ஒரு டாலோட மண்டையை போச்சு, அதை ஒரு பவுலிங் பாலாக யூஸ் பண்ணியிருக்கான், இதனால அது எல்லாமே வந்துடுது. யார் யானி இப்படின்னு தான் அவளோட ரியாக்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம மேஷை தான் காட்டுறாங்க, அவனும் நம்ம ஈவில் பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ இதுக்கு முன்னாடி இன்ஃபீரியர் ஜீன்ஸை பற்றி தானே பேசியிருந்தேன், அப்போனா உன்னை நான் ஈஸியாகவே தோக்கச்சிருவேன், ஏன்னா உனக்குள்ளேயும் அந்த இன்ஃபீரியர் ஜீன்ஸ் தானே இருக்குது. நம்ம மேஷும் கேட்குறான், இந்த மாதிரி லெமன் எங்கே இருக்கா. இதை கேட்டு நம்ம எவிலும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வெறுமா அவங்களோட பவரை தான் அப்சர்வ் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. இதை கேட்டு நம்ம மேஷம், நீ இதை பண்ணுறதை நிறுத்த முடியுமா, இதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சிக்காயிடுறாங்க. இதை கேட்ட எவிலும், ஹேய் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கானவங்க வீக்கானவங்கள என்ன வேணால் பண்ணலாம், அதனால தான் நான் இப்படி பண்ணின்னு இருக்கேன். இப்படி சொல்லின்னு இருக்கும் போதே அவனும் அவனோட பப்பட்ஸை நம்ம மேஷ் பார்க்க அனுப்புறான். நம்ம மேஷோ ஒரே பஞ்சில் அங்கே இருக்க பப்பட்ஸ் எல்லாத்தையும் தோக்கச்சிடறான். இதை பார்த்து நம்ம எவிலும், இவன் வந்து போன வாட்டியை விட இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான், எப்படி. மேஷோ சொல்கிறான், இந்த மாதிரி நீ தான் சொன்ன, ஸ்ட்ராங்காக இருக்கவங்க வீக்காக இருக்கவங்க இல்லை என்ன வேணால் பண்ணலான்னு. அப்போனா நீ இப்போ வீக்காக இருக்க, இப்போ நான் ஜெயிச்சிட்டோனே, நம்ம லெமன் எங்கே இருக்கா நீ சொல்லி அவனும் பரவாயில்லையா. இதெல்லாம் பார்த்தோன்னா எவ்வளோ நீ வந்து ஆசம் தான் இப்படின்னு இவனும் சொல்லிருக்கான். திடீர்னு பார்த்தா நம்ம மேஷே அவனையும் அவனை அச்சிக்கிறான். இப்போ தான் நம்மளுக்கே புரியுது எல்லாமே நம்ம எவிலோட வேலை தான், அவனும் ஏதோ பப்பேட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம மேஷையாக கண்ட்ரோல் பண்ணிருக்கான். ஏன்னா இவன் கையில் மேஜிக்கல் ஸ்ட்ரிங் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம மேஷை கண்ட்ரோல் பண்ணி ஆச்சுன்னு இருக்கான். இவனும் இவனையும் அச்சுனு இருக்கும்போது திடீர்னு இவனோட கை இவனோட கழுத்தையே நெரிக்குது. இதை பார்த்தா நம்ம எவிலும், இப்படி பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறான். பார்த்தா நம்ம மேஷம், ஏய் என்ன ஆச்சு அப்படின்னு அவனும் யோசிச்சு இருக்கான். இப்போ தான் நம்ம ஏவிலே சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம ஒன் சைடாக தான் அச்சுன்னு இருக்கோம், இதை வந்து போர் அடிக்குது எனக்கு, அதனால நம்ம இதை டூ சைடு ஃபைட்டிங்காக மாற்றலாம் இப்படின்னு அவனோட பவர் யூஸ் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஒன்னோ டால் வந்து அது கையில் ஆக்ஷன் இருக்குது. இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது இது வேறு யாரும் இல்லை நம்ம ஃபின்னு தான். நம்ம ஏவிலும் நம்ம மேஷை பார்த்து சொல்கிறான், இவன் வந்து உன் ஃப்ரெண்டு தானே, இவன் வந்து போகிற வழியில் பார்த்தேன், இதனால இவனை பூச்சி வச்சிங்க, ஏன்னா இவனை வச்சு உன் கூட நல்லாவே என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும் போல், அதனால தான் இப்படி இவனை சொல்லிட்டு நம்ம ஃபின்னை கண்ட்ரோல் பண்ணுறான். நம்ம ஃபின்னும் நம்ம மேஷ் மேலே அட்டாக் பண்ணலான்னு வரான்.
இதை பார்த்த நம்ம மேஷ் அவனோட கையால பிளாக் பண்றான். உடனே நம்ம ஏவில சொல்றான், இந்த மாதிரி நீ பிளாக் பண்ணக்கூடாது, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீ உன்னோட கையால எதையும் பிளாக்கே பண்ணக்கூடாது, அதே மாதிரி ஏதாச்சும் பிளாக் பண்ண ட்ரை பண்ண உன்னோட ஃபின், அதாவது உன் ஃப்ரெண்டு, அவனை நான் மொத்தமா காலி பண்ணுவேன். இந்த ரூல்ஸை கேட்டோன்னே நம்ம மேஷ் கையில வேற வழியே இல்லை, இதனாலே அந்த அடி எல்லாத்தையும் வாங்குறதுக்கு இவனும் ரெடி ஆயிடுறான். இவனும் இவனோட கையை கீழே போட்டுடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஃபின்னும் நம்ம மேஷ் மேலே அந்த ஆக்ஸை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிருக்கான். அங்கேயே நம்ம மேஷும் எல்லா அட்டாக்கையும் வாங்கியிருந்தா இருக்கான். அவன் ஒரு அட்டாக்கை கூட டாச் பண்ணல, எல்லா அட்டாக்கும் அவன் மேலே தான் விழுது. நிறைய அடியை நம்ம மேஷ் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஆக்ஸை காட்டுறாங்க, அந்த ஆக்ஸை ஒஞ்சி போயிடுச்சு. இதை பார்த்து நம்ம ஏவிலே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அவனும் சொல்கிறான், ஆக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஒஞ்சுதா, அப்போனா உனக்கு எதுவும் ஆகலையா. நம்ம மேஷும் நம்ம ஏவில் பார்த்து சொல்கிறான், நீ வந்து டீப் பர்சன் தானே, உனக்கு இந்த கோல்டு காயின் தானே தேவை. இதை பார்த்து நம்ம ஏவிலும், அப்போனா நீ சலண்டர் பண்ணுறியா. இதை கேட்ட நம்ம மேஷும், ஆமாம் நீ கரெக்டாக சொல்கிறேன், நான் வந்து சலண்டர் பண்ணுறேன் இப்படின்னு. இவனும் அந்த கோல்டு காயினை செம ஃபோர்ஸாக அவன் அடிக்கிறான். இதுவும் கரெக்டாக போய் அந்த ஸ்ட்ரிங்ஸ்லேயே அடிக்குது, இதனால் அந்த ஸ்ட்ரிங்கும் கட் ஆயிடுது. இந்த சைடு நம்ம ஃபின்னை தான் காட்டுறாங்க, அந்த பப்பெட் மேஜிக் வந்து உடஞ்சதுனால இவனும் நார்மல் ஆயிடறான். இந்த சைடு நம்ம மேஷை தான் காட்டுறாங்க, பார்த்தா அந்த காயின் திரும்பவும் நம்ம மேஷ் கையிலே வந்திருக்கும். இதை பார்த்து நம்ம மேஷை சொல்கிறான், இந்த காயின் வந்து என்ன மாதிரி தான் நினைக்கிறேன், ஏன்னா இந்த காயினுக்கு என்ன பூச்சிருக்கு, அதனால என்ன பார்த்து திரும்பவும் வந்திருக்கு. இதை பார்த்து நம்ம ஏவில ரொம்பவே கடுப்பாயிடுறான். இதனாலே அவனோட ட்ரெட் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம மேஷை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுறான். நம்ம மேஷை அந்த ட்ரெட்லேருந்து எப்படியாச்சும் வெளில வரணும்னு ட்ரை பண்ணுறான், அவனால் வர முடியல. இதை பார்த்து நம்ம ஏவில சொல்கிறான், இந்த மாதிரி எந்த சாதாரணமான மனுஷனாலேயும் இந்த ட்ரெட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாது. இதை கேட்ட நம்ம மேஷ், நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நான் வந்து தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் காப்பாற்றி ஆகணும். இவனும் இப்படி சொல்லிட்டு இவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டுறான். இதனால் நம்ம ஏவலோட கையை அப்படியே வளைஞ்சு போயிடுது. அவனும் அந்த ட்ரெட்டை விட்டு வெளில வந்துட்டு நம்ம ஏவல் மூஞ்சிலே ஒரு கிக்கு விடுறான். இதனாலே நம்ம ஏவில ரொம்பவே கோவமாயிடுறான். அவனும் அவனோட ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ணிடுறான். நம்ம மேஷ் அவனோட கையை நோட்டீஸ் பண்ணுறான், பார்த்தா அது பப்பேட்டா மாதிரி இருக்குது. இதை பார்த்து நம்ம ஏவில சொல்கிறான், இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வந்து என்னை இந்த ஸ்பெல் ஆக்டிவேட் பண்ண வைப்பேன்னு, ஆனால் என்ன பிரயோஜனம், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சைடு நம்ம மேஷை தான் காட்டுறாங்க, அவனும் ஃபுல்லாகவே பப்பேட்டாக மாறிட்டான். நம்ம எவ்வளோ கிட்ட வந்து சொல்கிறான், என்னோட கண்ணு முன்னாடி நீ வந்து ஒரு ரேபிட் தான், காட்டில் எப்பயுமே ரேபிட் ரேபிட் தான், ரேபிட்டால் எப்பயுமே ஒரு புலியோ இல்லை சிங்கமோ ஆகிட முடியாது. இப்படி சொல்லிவிட்டு அவனும் கோட்டில் இந்த காயின் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். இவனும் கையை விட்டு காயின் தேடும் போது வேறு இது தான் கிடைக்கிது, பார்த்தா க்ரீம் பஃப். இவனும் என்னதுடா இது இப்படின்னு பார்த்துன்னு இருக்கான். திடீர்னு நம்ம மேஷும் ஒரு பஞ்சு விடுறான். இவன் விட்ட பஞ்சில் அந்த க்ரீம் பஃப் திரும்பவும் பவுன்ஸ் ஆகி நம்ம மேஷ் கையிலேயே வந்தது. இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது நம்ம மேஷ் வந்து நார்மல் ஆகிட்டான். இதை பார்த்து நம்ம இவளும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான், ஏன்னா அவன் வந்து நம்ம மேஷை ஃபுல்லாகவே பப்பேட்டாக மாற்றிட்டான். இருந்தாலும் இவனால் எப்படி மூவ் பண்ண முடியுது இப்படின்னு அவனும் ஷாக்கில் இருக்கான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி என் மேஜிக் எப்படி தெரியுமா, நான் வந்து ஒருத்தர பப்பேட்டாக மாற்றிட்டு அவனோட பிரெயின் வந்து சிக்னல் அனுப்புறது நிறுத்திடும், இதனால் அவனால் ஃபிசிக்கலாக மூவே பண்ண முடியாது, ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே அவன் ஒரு மனுஷனாக தான் இருப்பான். இப்போ தான் நம்ம ஏவிலுக்கே நான் போகுது, இது அதுன்னு நினைக்கிறேன், அதாவது ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு சுடு தண்ணியில் உங்கள் கையை விட ட்ரை பண்ணால் உங்கள் கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வெளில வந்துடும், ஏன்னா சூடாக இருக்கும் அது, ஏன்னா பிரெயினுக்கு தெரியும் அது வந்து கொதிக்கும், அதனால அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கையை வந்து ரிஃப்ளெக்ஸ் பண்ணிடும். ஆனால் இவன் எப்படி நார்மலானா, எனக்கு அதுதான் புரியல, ஏன்னா இன்டீரியராக உள்ளே வந்து அவன் மனுஷனாக இருக்கான், ஆனால் வெளியிலேருந்து பார்க்க அவன் ஒரு பப்பெட் தான். இவனுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்திருக்கு போல், இதனால தான் இவன் நார்மலாக மாறி இருக்கான். இவன் எப்படி ரிஃப்ளெக்ஸ் ஆகி தப்பிச்சா எனக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் அந்த க்ரீம் பஃபோட வேலை தான் நினைக்கிறேன். இந்த சைடு நம்மளவுக்கும் பைத்தியம் பிடிக்குது, ஏன்னா இந்த க்ரீம் பஃப் அவ்வளோ இம்பார்ட்டண்டாக எனக்கு தெரியுது, இதனால தான் இவன் ரிஃப்ளெக்ஸ் ஆகி தப்பிச்சான் போல. இந்த சைடு இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம இவ்வளோ ரொம்பவே கோமாயிடறான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி என் கையில் இருக்க மொத்த டால் கையில் இருக்க பவர் எல்லாத்தையும் எக்ஸ்டெக்ட் பண்ணி நான் அல்டிமேட் ஸ்பெல்ல உன் மேலே போட போகிறேன். இவன் இப்படி சொல்லு இருக்கும்போதே அவனோட அல்டிமேட் ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதனால அங்கே ஒரு பெரிய பப்பட்டே வந்து அதுவும் நம்ம மேஷ் மேலே அட்டாக் பண்ணலான்னு வந்து, இதை பார்த்து நம்ம மேஷும் டக்குன்னு பின்னாடி வந்துடுறான். நம்ம மேஷை தப்பிச்சதை பார்த்து நம்ம எவ்வளோ சொல்கிறான், இந்த மாதிரி உன்னால் தப்பிக்கவே முடியாது, இதுதான் ஆம் பப்பெட், இதால 100 மீட்டர்ஸ்க்குள்ளே யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் பப்பெட்டாக மாற்ற முடியும், அதனால உன்னால் தப்பிக்கவே முடியாது, இது வந்து லைட்டாக டச் பண்ணால் கூட நீ அவ்வளோதான் ஃபுல்லாக பப்பெட்டாக மாறிடுவேன். அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், ஹியூமன்ஸுக்கு இந்த த்ரெட்டு வந்து தெரியவே தெரியாது, நீ ஒண்டி பப்பேட்டாக மாறிட்டேனா உன்னோட பாடியை வச்சு நான் விளாடுவேன், அதனால உன்னால் ரெக்வயர் கூட பண்ண முடியாது. இந்த சைடு அந்த டாலும் நம்ம மேஷ் மேலே அட்டாக் பண்ணிருக்கு. இதை பார்த்து எவ்வளோ சொல்கிறான், நீ என்ன தான் ரேபிட்டாக இருந்தாலும் நீ வந்து என்னோட மொத்த பவரையும் யூஸ் பண்ண வச்சிட்ட. இவனும் இப்படி சொல்லிருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த டாலும் நின்றுது. இப்போ தான் நம்மளுக்கே புரியுது இந்த டால் நிற்க வச்சது நம்ம மேஷ் தான், அவன் வந்து அந்த ஸ்ட்ரிங்கையும் வெட்டி போட்டான். இவன் ட்ரெட்டை உடச்சி போட்டதுனால நம்ம இவ்வளோ ரொம்பவே ஷாக்கில் இருக்கான், ஏன்னா எந்த ஹியூமனாலையும் இந்த ட்ரெட்டை உடைக்க முடியாது. இந்த சைடு இதெல்லாம் பார்த்துலவும் சொல்கிறான், ஹேய் என்னை சொல்ல விடுங்க, நான் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். நம்ம லவ்வும் அங்கே நடந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறான். நம்ம எவ்வளோ அவனோட மேஜிக் யூஸ் பண்ணோன்னு நம்ம மேஷை அவனோட பாடியை வளர்த்தான். இதனாலேயே அந்த ஸ்ட்ரிங்கு டச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு சென்ஸ் ஆயிடுச்சு, இங்கே தான் இருக்குது அந்த ட்ரெட்டுன்னு. இந்த ட்ரெட்டு நம்ம மேஷுக்கு சென்ஸ் ஆனதுனால அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவன் உடைச்சிடுறான். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம எவ்வளுக்கு வேர்வையாக ஊற்றுது. அவனும் சொல்கிறான், இவன் வந்து கண்டிப்பாக ஒரு ஹியூமனாக இருக்க மாட்டான். இதை கேட்ட நம்ம மேஷும், என்னப்பா ஒரே வேர்வையாக ஊற்றுது போல் அப்படின்னு அவனும் சொல்கிறான். உடனே நம்ம ஏவிலும் அங்கே இருக்க மொத்த பப்பிட்டும் நம்ம மேஷ் மேலே அனுப்பி வைக்கிறான். இருந்தாலும் நம்ம மேஷ் ஒரே பஞ்சில் எல்லாத்தையும் காலி பண்ணுறான்.
இவனும் அந்த டால்ஸை உடச்சு போட்டு சம ஸ்பீடாக நம்ம எவிலுக்கு பின்னாடி போகிறான். அவனும் எவிலுக்கு பின்னாடி போய் நம்ம எவில வானத்துக்கு எடுத்துன்னு போய் அங்கேயும் தூக்கி அடிக்கிறான். இதனால நம்ம எவிலுக்கு பயங்கரமாக இன்ஜுரி ஆயிடுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஏவிலோட பாஸ்ட் சீனை தான் காட்டுறாங்க. அதில் நம்ம ஏவிலோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு கைண்டான ஒரு அம்மா, அதாவது எந்த நோபலாக இருந்தாலும் அவங்க சாதாரணமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நோபலோ இல்லை பணக்காரனோ இல்லை பிச்சைக்காரனோ எல்லாமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்களும் ஒரு நாள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருந்தாங்க. அப்போ தான் எவனும் ஒருத்தன் நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் இப்படின்னு அவனும் வரான். இதை பார்த்து நம்ம ஏவிலோட அம்மாவும் ஏய் நீ வந்து லைனில் வரலாம்ல அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதை பார்த்து அவனும் ரொம்பவே காண்டாயிடுறான். இதனாலேயே அவனும் கோமாயி அவனோட கத்தியை வச்சு அவங்க அம்மாவை அங்கேயே போட்டு தள்ளிட்டான். எங்கள் அம்மா என்னதான் நல்லதாக செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கு லாஸ்ட்லேயே கெட்டதாக தான் அது அமைஞ்சுது. எங்கள் அம்மா வந்து எந்த தப்புமே பண்ணல, இருந்தாலும் எங்கள் அம்மாவை கொண்டுட்டாங்க. அதுவும் யார், இந்த சாதாரணமான புவர் பீப்புள்ஸ் இவங்க தான் எங்கள் அம்மாவை கொண்டாங்க. இதனால தான் நான் ஒரு பிளானை போட்டேன், இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் எல்லாத்தையும் என் டீமில் சேர்த்து இந்த மாதிரி டிவைன் மிஷினரியே நாடுகிற மாதிரி பண்ணுறது. இதனால தான் நான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னோடய பிளானை நான் சக்ஸஸ் பண்ணுறதுலேயே இருந்தேன். இதெல்லாம் கேட்ட நம்ம மேஷம் கெட்டவங்க கெட்டவங்களாக தான் இருப்பாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் மேட்டரியில் அவங்க என்ன தான் போகிற இருந்தாலும் அவங்க கெட்டவங்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க அம்மாவை அவங்க கொலை பண்ணாங்க. எவ்வளோ சொல்கிறான், இந்த மாதிரி மெஜாரிட்டியாக பார்த்தா இங்கே இருக்க எல்லாருமே காமனராக தான் இருக்காங்க, அதனால இந்த சொசைட்டியை விட்டு அவங்கள தூக்கி ஆகணும். இதை கேட்டு நம்ம மேஷம் சொல்கிறான், ஆமாம் இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான், ஆனால் லெமன் எங்கே இருக்கா அதை சொல்லு, ஏன்னா நீ தோத்துட்ட அதனால நீ சொல்லி தான் ஆகணும் நம்ம லெமன் எங்கே இருக்கான்னு. இதை கேட்டு ஆகணும், ஆமாம் நான் வந்து தோத்துட்டேன், இதனாலேயே நான் யார் யாரை பப்பேட்டாக மாற்றி வச்சுருக்கோனோ எல்லாரையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். இதை கேட்டு நம்ம மேஷம் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். ஏய் நீ வந்து உங்கள் அம்மாக்காக தானே இதெல்லாம் பண்ண, உங்கள் அம்மாக்காக இந்த தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணுனா நீ வந்து அப்போ கெட்டவன் இல்லை, இப்போ தான் எனக்கு ரிலீஃபாக ஃபீல் ஆகுது. இதை கேட்டு நம்ம எவ்வளோ அவனோட தலையை கொஞ்சிக்கிறான். இதனாலேயே அவனும் எல்லாருமே விட்டுடுறான், ஃபஸ்ட்டு நம்ம லெமனை தான் விடுறான். இதனாலே நம்ம மேஷம் நம்ம லெமனை தூக்கின்னு வரான். இவங்க ரெண்டு பேருமே போகும்போது அங்கே நம்ம ஃபின்னும் வந்துடுறான், அவனும் வந்துட்டு இப்போ இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்களும் என்ஜாய் பண்ண இருக்கும்போது நம்ம எவ்வளோ சொல்கிறான், இவங்களை பார்த்தா ஒரு ஃபூலாக தான் தெரியுது. இவங்களும் இப்படி என்ஜாய் பண்ணிருக்கும்போது அங்கே நம்ம டாட்டும் வரான், அவனுக்கு நிறையவே அடிபட்டுருக்கு இருந்தாலும் அவனும் என்ஜாய் பண்ணுறான். இவங்களும் இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கும்போது அப்போ தான் நம்ம ஃபின்னுக்கு என்ன போகுது, இந்த மாதிரி லேஸ் எங்கே போனால், நெக்ஸ்ட் இல்லை நம்ம லேஸை தான் காட்டுறாங்க, அவனும் ஒரு ஏரியாவில் நடந்து போயின்னுருக்கான். இவனும் இப்படி போயின்னு இருக்கும்போது அங்கே நம்ம டிவைன் மிஷினரி ரெயின் வந்துடுறான். ஏய் உன்னை பார்த்தா இந்த ஸ்கூலில் படிக்கிறவன் மாதிரியே தெரியலையே இப்படி சொல்லிவிட்டு அவனும் அவனோட ஸ்வாட் அட்டாக் பண்ணுறான். பார்த்தா அவன் அசால்ட்டாக அதை நிறுத்திடுறான். இதை பார்த்து நம்ம ரேனும் சொல்கிறான், இவன் எப்படி என்னோட அட்டாக்கை நிறுத்தினான். இதனாலேயே நம்ம ரேனுக்கு நம்ம லேஷ் மேலே டவுட் வருது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம லேஷை தான் காட்டுறாங்க, அவனும் அவனோட ரியல் ஃபார்முக்கு வரான். இப்போ தான் நம்மளுக்கே தெரியுது இவன் வந்து லேஷ் இல்லை, இவன் வந்து இன்னோசன் ஜீரோலேருந்து வந்த ஒரு மெம்பர் தான். ரேனும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷனை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா இது ஒரு டார்க் ஆர்கனைசேஷன், அதுவும் இந்த சொசைட்டியில் இருக்க நலல் பின்னர் தான் இது ஒர்க் பண்ணுமே. நம்ம ரேனும் கேட்குறான், ஹேய் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? உடனே அந்த பர்சனும் சொல்கிறான், நான் வந்து இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா நான் ஒரு பொருளை தேடி தான் வந்திருக்கேன், அந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருள், நான் வந்து இதை ஏவிற்குள்ளே தேட சொல்லியிருந்தேன், இருந்தாலும் அவனால் தேட முடியல. இதை கேட்ட நம்ம ரேனும், ஹேய் என்ன தான் தேடுறீங்க அதையாச்சும் சொல்லுங்கள். உடனே அவனும் சொல்கிறான், நான் எதுக்கு உங்களை சொல்லணும், நீ என்ன என் ஃப்ரெண்டா, அதுவும் இல்லாமல் நான் இப்போ டைம் தான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் போய் நம்ம ஏவில் கொன்னாகணும், ஏன்னா நம்ம ஏவில் வந்து இப்போ யூஸ்லெஸ், அதனால அவனை நான் கொன்னாகணும். இதை கேட்ட நம்ம ரேனும் அவனை தடுக்கலான்னு போகிறான். திடீர்னு பார்த்தா நம்ம ரேன் முன்னாடி ஒரு பெரிய கத்தி வந்தது. இதனாலே நம்ம ரேனும் அங்கேயே நின்றுறான். இதனால இன்னோசன் ஜீரோ மெம்பரும் ஓடி போயிடுறான். இவன் ஓடினக்கப்புறம் அங்கே வேற ஒரு பர்சன் வந்துடுறான், அவனும் சொல்கிறான், இப்போ நான் தான் உன்னோட ஆப்போனன்ட், என்னோட பேர் ஜான் பேர், நான் ஒரு சீரியல் கில்லர், இவனோட பவரை பார்த்தா இவன் கையில் டிவைன் விஷனரி அளவுக்கு பவர் இருக்குது போல் இவனுக்கு, ஆனால் அவங்க நாலு பேரால் இவங்களை எதிர்க்க முடியாது, அதங்க நம்ம மாஷு ஃபின்னு அவங்க எல்லாருமே. இங்கேயே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடில் வேணும்னு நினச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு வேணும்னு. நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் எபிசோட வந்தோடனே அப்லோட் பண்ணிடுறேன், ஸோ வெயிட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.